ஹாய் குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல, அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்விடேஷன் கார்டு வச்சு ஒரு பீகாக் கிராஃப்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு வந்துட்டு ஒரு கார்ட்போர்டில் பீகாக் வரைஞ்சி வச்சுருக்கேன். இதுக்கு வந்துட்டு ஒரு ப்ளூ அண்ட் ரெட் கலர் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் வந்துட்டு பண்ணிட்டேன். ரெட் வந்துட்டு மூக்குக்கு பண்ணியிருக்கேன். அப்போது இது வந்துட்டு கண் வச்சுட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் அந்த பீகாக்குக்கு கொண்டை தேவைப்படும் இல்லையா, ஸோ அது வந்து வரைஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பீகாக்கு கண்ணு வச்சுட்டேன், இந்த மாதிரி நீங்களும் வச்சுக்கோங்க. இப்போ அந்த கொண்டையை கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் வந்துட்டு கட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி தான் கட் பண்ணிக்கணும், நீங்களும் கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி. இப்போது அதுக்கு வந்துட்டு கொண்டை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணணும். பீகாக் ரெடி ஆகிடுச்சு. இப்போது நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, இன்விடேஷன் கார்டை எடுத்துகிட்டு அதில் வந்து ரெண்டு லீஃப் வரைஞ்சிக்கோங்க. சரிங்களா, நான் எப்படி வரையேன் அப்படின்னு சொல்லிட்டு வரைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு சர்க்கிள் போட்டுட்டு கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி நான் வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு ஒயிட் கலர் இன்விடேஷன் கார்டு எடுத்துகிட்டு அதில் ஒரு குட்டி ஸ்டிப் மாதிரி வரைஞ்சி அதை வந்துட்டு கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் அந்த லீஃப்க்கெலாம் பெயிண்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பெரிய லீஃப் வரைஞ்சிருக்கோம்ல, அதுக்கு வந்துட்டு ஒரு டார்க் க்ரீன் கலர் வந்துட்டு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு குட்டி லீஃபுக்கு வந்துட்டு எல்லோ கலர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த சர்க்கிள் போட்டு வரைஞ்சி வச்சுருந்தோம்ல, அதுக்கு வந்துட்டு ஒரு ப்ளூ கலர் பண்ணிக்கோங்க, டார்க் ப்ளூ கலர். சரிங்களா, இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ மூணுமே நான் வந்துட்டு பெயிண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஸ்டிப்புக்கு நீங்கள் வந்துட்டு பெயிண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் அப்படியே விட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம அது எல்லாத்தையும் வச்சு ஒட்ட போகிறோம். எப்படி ஒட்ட போகிறோம் அப்படின்னா, க்ரீனுக்கு மேலே எல்லோ, எல்லோக்கு மேலே ப்ளூ, இந்த மாதிரி தாங்க ஒட்டணும். ஓகேங்களா, நான் வந்துட்டு எப்படி ஒட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த மாதிரி ஒட்டிட்டிங்கன்னா ஒரு குட்டி அந்த பீகாக்கோட ஃபெதர் மாதிரி கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த ஸ்டிப்பில் வந்துட்டு இதை வந்து ஒட்டி வச்சிட்டிங்கன்னா ஒரு பேஸ் மாதிரி இருக்கும் அந்த ஸ்டிப்பு. அதனால தான் இதே மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு நிறைய பீஸ் தேவைப்படும். ஸோ இப்போ நான் வந்துட்டு பண்ணிக்கிறேன், பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஒரு 10 பீசஸ் ஆர் 11 பீசஸ் அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு கார்போர்டு எடுத்துகிட்டு அதில் க்ரீன் கலர் பெயிண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த கார்போர்டு எடுத்துகிட்டு நம்ம ஒரு ஒரு அந்த ஃபெதராக ஒட்ட போகிறோம். பீகாக் எப்படி வந்துட்டு விரிஞ்சிருக்குமோ அந்த மாதிரி நீ வந்துட்டு ஒட்டிக்கோங்க. பின்னாடி திருப்பி வச்சுட்டு கம் அப்ளை பண்ணி ஒட்டிட்டிங்கன்னா முன்னாடி சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு. சரிங்களா, இந்த மாதிரி ஃபுல்லும் அந்த லீஃபை வந்து ஒட்டிக்கலாம். நேற்று போட்ட கிராஃப்ட் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க எனக்கு. இந்த மாதிரி இன்னும் ரெண்டு லீஃப் இருக்குது, அதை நான் வந்துட்டு ஒட்டிக்கிறேன் ஃபெதர். இது வீடியோ பார்க்குறதுக்கு உங்களுக்கு எப்படி இருந்தது, என்ஜாய்மெண்ட்டாக இருந்ததுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு அந்த பேப்பரில் குட்டி சர்க்கிள் ஷேப் கட் பண்ணி அதுக்கு மேலே ஒட்டிடுங்க. ஏன்னா வந்துட்டு கொஞ்சம் வந்து ஸ்டிஃபாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்துட்டு இது ஒட்டுறேன். இது ஆப்ஷனல் தான். சரிங்களா, ஓகே, இந்த மாதிரி ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, பீகாக்கை எடுத்து ஃபெவிகோல் அப்ளை பண்ணி ஒட்ட போகிறோம். ஒட்டிட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் எம்டியாக இருந்த மாதிரி இருந்துச்சு பீகாக்கு. இன்னும் ஏதாவது டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோ கலர் பெயிண்ட் எடுத்துகிட்டு அதை வந்துட்டு ஒரு குட்டி குட்டி டாட்ஸாக அவுட்லைன் வந்து கொடுத்துக்கிறேன் பீகாக்கு. அது இன்னும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், டெக்கரேட்டாகவும் இருக்கும். ஓகேங்களா, இப்போ நான் ஃபுல்லும் பண்ணிட்டேன். கிராஃப்ட் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. நான் ஒரு டோருக்கு மேலே ஒட்டி வச்சுருக்கேன், சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.